திருச்சிற்றம்பலம் மணக்கோயில் கொண்ட நாதா போற்றி நின்ற ஓர் மேவிய பூசலார் போற்றி. நீண்ட செஞ்சடையானுக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையராத பூசலார் பொற்றால் போற்றி போற்றி. மரகதாம்பிகையுடனாய இருதயாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அப்பர் பெருமான் தேவாரம் பொதுப்பதிகம் இறைவி பார்வதி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. இறைவர் பரமசிவனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் ஏதிலானை எண்ணி செய்ய அகம்படி கோயிலானை குணம் பெறும் குன்றினை வாயிலானை மனோமணியை பெற்ற தாயிலானை தழுவும் என் ஆவியே தாயிலானை தழுவும் என் ஆவியே தாயிலானை தழுவும் என் ஆவியே முன்னை ஞான முதல் தனி விட்டினை பின்னை ஞான பிறங்கு சடையன் என்னை ஞானத்து இருளரு தாண்டவன் என்னை ஞானத்து இருளரு தாண்ட தன்னை ஞானத்து தலையிட்டு வைப்பனே ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் புனை நானாலே ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் உன்னை ஞானும் தொழுவனே நானும் தொழுவனே புழுவுக்கும் குணம் நான்கு புழுவுக்கும் குணம் நான் எனக்கும் அதே எனக்கும் அதே புழுவுக்கு இங்கெனக்கு உள்ள புல்லாங்கு இல்லை குழுவினும் தடை ஏன் துணி தந்தமர் குழுவுக்கு எம்விடத்தேன் சென்று கூடவே குழுவுக்கு எம்விடத்தேன் சென்று கூடவே மலையே வந்து விழினும் மனிதர்கள் மலையே வந்து விழினும் மனிதர்கள் நிலையின் நின்று கலங்க பெருதிரில் தலைவனாகிய ஈசன் தமர்களை தலைவனாகிய ஈசன் தமர்கள் கொலை செய்யானை தான் கொன்றிடுக்குமே கொலை செய்யானை தான் கொன்றிடுக்குமே கற்று கொள்வன வாய்வுல நாவுல இட்டு கொள்வன பூவுல நீருள் இட்டு கொள்வன பூவுல நீருள் கற்றை செஞ்சடையான்புல நாமுலும் ஏற்று கோணமனால் முனி உண்பர் ஏற்று கோணமனால் முனி உண்பர் மனிதர்கள் இங்கே வாம் ஒன்று சொல்லுகே மனிதர்கள் இங்கே வாம் ஒன்று சொல்லுகே கணிதந்தால் கனி உன்னவம் வல்லிரே புனிதன் பொன்கழல் ஈசன் எனும் கண் புனிதன் பொன்கழல் ஈசன் எனும் கண் புனிதன் பொன்கழல் ஈசன் எனும் கனி இனிது சாளவம் ஏசற்றவர்கே இனிது சால் ஏசற்றவர்கே என்னை ஏதும் அறிந்திலே நம்பிறான் தன்னை நானும் உன் ஏதும் அறிந்திலேன் தன்னை நானும் உன் ஏதும் அறிந்திலே என்னை தன்னடியான் என்று அறிதலும் என்னை தன்னடியான் என்று அறித தன்னை நானும் பிறன் என்று அறிந்தனே தன்னை நானும் பிறன் என்று அறிந்தேனே பிறன் என்று அறிந்தேனே பிறன் என்று அறிந்தேனே தெல்ல தேரி தெளிந்து திப்பதுவோ தெல்ல தேரி தெளிந்து திப்பதோ உள்ள தேரல் அமுத ஒளி வெளி கல்ல தேன் கடியேன் கவலை கடல் வெள்ள தேனுக்கு எவ்வாறு விளைந்ததே வெள்ள தேனுக்கு எவ்வாறு விளைந்ததே
இப்பதிகத்தில் பத்தாம் செய்யுள் சிதந்து போயிற்று. திருச்சிற்றம்பலம்.